திருப்பத்தூர் இப்போ ஸ்காட்லாண்டா அல்லது சுவிட்சர்லாண்டான்ற அளவுக்கு நல்லா கூலாக மேகம் மூடி போய் இருக்குங்க. நல்ல ஜில்லுன்னு இருக்கு. இன்றைக்கி நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது, இப்போ மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு. சென்னையில் மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் திருப்பத்தூர்லேயும் நல்லாவே மழை, ராத்திரிலாம் விடிய விடிய நல்ல மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு. இந்த மழையினால் மாடி தோட்டத்தில் செடிகள்லாம் வந்து தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் எப்படி இருக்குது என்ன எதுன்றதை டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது வந்து விசிட் பண்ணிட்டு போகிறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி காலையிலே வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ரோஸ் மலர்ந்துருக்கு. எப்போதுமே மேலே வந்த உடனேயும் இந்த 10 மணி 11 மணிக்கிட்ட பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸ்லாம் மலர்ந்து சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து அந்த மொட்டே காணோம். மற்ற பூவெல்லாம் பூத்துருக்கு, மல்லிகைப்பூ நிறையவே பூத்துருக்கு. அதே மாதிரி சாமந்தி பூ, ஒயிட் லில்லியும் நல்லாவே பூத்துருக்கு. ஸோ இந்த சைட்லாம் வந்து நான் பூச்செடியெலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய இடம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் காலியாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா இப்போ உள்ள சீசனில் இன்னும் உரம் எனக்கு தேவைப்பட்டுருக்கு. அந்த உரம் வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய பூச்செடி வைக்கலாம் அப்படின்றது தான். இந்த ஏரியாவில் விட்டு வச்சுருக்கேன், முருங்கை செடி வச்சுருக்கேன். காலனி கார்டன்லேருந்து வந்த நிறைய சீட்ஸ் போட்டிருக்கேன், அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இப்போ வந்துகிட்ருக்கு. அவரை எல்லாம் கொடிச்சே வகைகள்லாம் இந்த சைடில் வச்சுருக்கேன். ஸோ அதை கட்டி விட்டுருக்க நல்லாவே வளர்ந்துக்கிட்டுருக்கு. மழை நேரத்தில் எல்லா பக்கமுமே டிவியை ஓப்பன் பண்ணாலே போதும், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் எல்லாருமே சேஃபாக இருந்துங்க. இந்த மாதிரி மாடி தோட்டமோ அல்லது நீங்கள் வீட்டில் சின்ன சின்ன செடிகள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், நான் இப்போ வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, இதாக கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வந்து அப்பப்போ நான் மேலேயே வந்து எடுத்துக்கிறேன். கீரையும் கொஞ்சமாக இருக்கிறதுனால அதையும் ஏதாவது தாளிப்புக்கோ அல்லது காய்கறி கலந்து செய்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மூலிகை செடியும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ சளி இருமல் நேரத்தில் இந்த மழை காலத்துலலாம் அந்த தொற்றெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கற்பூரவல்லி, துளசி, மின்ட் துளசி இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மாடி தோட்டத்தில் இந்த இடத்துல ஊஞ்சல் போடணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை, இப்போ தான் அந்த புதுவரவாக ஊஞ்சல் போட்டிருக்கோம். அப்புறம் உரம் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய காய்கறி கழிவுகள், வெங்காயத்தோல், உருளைக்கிழங்கு, இந்த இதெல்லாம், முட்டை ஓடு, மற்ற காய்கறிகள் எது எது நான் யூஸ் பண்ணாலும் அதை எல்லாத்தையுமே ஒரு கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்குன்னே ஆன்லைன்லேயும் சரி உங்களுக்கு நிறைய அந்த பக்கெட் வந்து கிடைக்கிது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கீழே வந்து தண்ணி இறங்குற மாதிரி அதில் வச்சுருக்காங்க, பைப் மாதிரி அதில் ஓப்பன் பண்ணி நம்ம வாரத்துக்கு ஒரு முறை அந்த லிக்விடை எடுத்துக்கலாம். அதை வாரம் வாரம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அது கொஞ்சமாக தான் வரும், ரொம்பலாம் நிறைய வராது. அதை நம்ம தண்ணி ஊற்றும்போது அதோட மிக்ஸ் பண்ணி கலந்து ஊற்றிட்டோம் அப்படின்னாலே செடிக்கு வந்து உரமாக இருக்கும் அது. அப்புறம் டெய்லி வந்து 2 நாளுக்கு 1 முறையாவது இந்த களை செடியெல்லாம் சல்லுன்னு வளர்ந்துடுங்க. அந்த செடியெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அது காஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம இதோட சேர்த்துடலாம், அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். எப்போதும் வெயிலில் போட்டுருவேன், இப்போ தொடர்ந்து மழையாக இருக்கிறதுனால என்னால் போட முடியல. இந்த கொஞ்சம் மழை நின்னதுக்கு அப்புறம் நம்ம மீதி செடியெல்லாம் போடலாம் அப்படின்ட்டு இந்த இடத்த கொஞ்சம் காலி பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து டெய்லி ரெகுலராக நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. தக்காளியும் இப்போ காயாக இருக்குது, அது கொஞ்சம் பழுக்கணும். ரோஸோட வாசனை, பன்னீர் ரோஸ் ரொம்பவே மணமாக இருக்குது. கொஞ்ச நாளாக எந்த உரமும் கொடுக்கலை, அதனால் சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பூலாம் வச்சுருக்கு, நேத்தி தான் பறிச்சிட்டு போனேன் எல்லா கத்திரிக்காவும். ஸோ பச்சை மிளகாய் 4 செடி வச்சுருக்கேன், 4லேயும் நிறையவே காய்ச்சி இருக்குது. அதுவும் வந்து ரெகுலராக நம்ம வீட்டு தேவைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கடையில் வாங்க விடுறதை விட இந்த வெங்காயத்தால் இதெல்லாம் வந்து ரெகுலராக நமக்கு இங்கே கிடைக்காது இந்த ஏரியாவில். வெங்காயத்தாலெலாம் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியெல்லாம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இலையெல்லாம் வாடிக்கிட்டுருக்கு, அது ஏன்றது தெரியல, கொஞ்சம் அதை நீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் வர்ற நேரமெல்லாம் இங்கே மழை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்னால் அதை எடுக்க முடியல. நிறைய காய் காய்ச்சி வச்சுருக்கு. ஸோ அது கொஞ்சம் செடியிலே இருந்தால் பழுத்துச்சு அப்படின்னா நம்ம எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றாமல் வைக்கணும்.
இது வந்து இஞ்சி செடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம், அதாவது தோட்டம் ஆரம்பிக்கும் போது நம்ம வச்சது. இப்போ நல்லாவே வளர்ந்துருக்கு, அது எவ்வளோ ஈல்டு கொடுக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. வெண்டைக்காய் ஒரு நாள் நம்ம விட்டுட்டாலும் ரொம்ப முத்தி போயிடுது. வெண்டைக்காய் செடி நல்லா நெட்டு நெட்டுன்னு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மழையில் நல்ல மேகம் மூடி கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம இந்த ஏரியாலாம் வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம், தண்ணி நல்லா வந்துட்டுருக்கும். இப்போ ஊஞ்சல் போட்டதுனால நாங்கள் ஃபுல்லாக அதை க்ளோஸ் பண்ணியிருக்கு. மழையெல்லாம் சலசலன்னு பேஞ்சிகிட்ருக்கிறதுனால இந்த டைமில் எல்லாருக்குமே சளி இருமல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த துளசி செடி, கற்பூரவள்ளி இதெல்லாம் நம்ம வீட்டிலையே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ கஷாயம் செஞ்சு குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது, தொண்டைக்கும் இதமாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு நல்ல மழை நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சேஃபாக இருங்க. இங்கேயும் வந்து ரொம்ப தொடர்ந்து நல்ல மழையாக தான் இருக்குது. ஸோ எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருந்துங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.